கிறிஸ்டோபர் நோலனோட படங்கள்னாலே த பிரஸ்டீஜ், கஜினி, சாரி மெமெண்டோ, இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லியர், தி டார்க் நைட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவரோட ஃபிலிம் மேக்கிங் கரியர்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஒரு 3 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்ல பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை ஒரே டைம் லைன்ல நமக்கு விஷுவலைஸ் பண்ணியிருப்பாரு. ஓப்பனிங் சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்க, கையில ஒரு ஷூவை வச்சுட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்கான். அந்த ரூம்ல அவன் மட்டும்தான் இருக்கான், ஏதோ ஒன்னு அடிக்க ஆர்வமா தேடிட்டு இருக்கான். தேடிட்டே இருக்கும்போது அதை பார்க்கறான், அதை அடிக்கும் பொழுது அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது. மறுபடியும் இப்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை தேடிட்டு இருக்கான். அந்த ரூம்ல கிளாக் சவுண்ட் கூட அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதே சமயம் ஒரு போன் கால் வருது, உடனே கட் பண்ணி விட்டுறான். அந்த ரிசீவர்ல பேசுற வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு வாட்டர் ஜார்ல போட்டுடுறான். அவனுடைய ஒரே நோக்கம் அவன் அதை தேடிட்டு இருக்கிறத அடிக்கணும். ஒரு வழியா அதை பாக்குறான், என்னன்னு பார்த்தா அவனுடைய ஒரு மினியேச்சரா இருக்கும். அவன் என்னென்னலாம் பண்றானோ அதே ஆக்ஷன் தான் அதுவும் பண்ணிட்டு இருக்கும். அந்த மினியேச்சரும் கையில ஒரு ஷூவை வச்சுட்டு ஏதோ ஒன்று அடிக்கும். அடிச்ச ஒரு 2 செகண்ட்ல இவன் அதை அடிக்கிறான். இவன் அடிச்ச ஒரு 2 செகண்ட்ல இவனை விட ஒரு பெரிய உருவம் இவனை அடிக்கும். இதோட இந்த படம் முடியுது. என்னடா இதுல சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை ஒரே டைம் லைன்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த ரூமை நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சொசைட்டியா இமேஜின் பண்ணிப்போம். அந்த கேரக்டரை நம்ம தானே நினைச்சுப்போம். நாம நமக்கு கீழே இருக்கிறவங்களை அடிக்கணும், அவங்கள மிதிக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளையும் அதே மாதிரி மிதிக்க ஒருத்தன் இருக்கான்றத மறந்துடக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.